ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம். அதோட நேம்னு பார்த்தீங்கன்னா மெம் சென்சர். இதை பற்றி கிளியராக பார்க்கலாம். இதோட அப்ளிகேஷன்ஸ், இது எதுக்கு யூஸ் ஆகுது, இதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் நம்ம ஜென்ரேட் பண்ணுறான்றதை பார்க்கலாங்க. இது வரைக்கும் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மெம்ஸ்ன்றது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம். இதை தான் நம்ம மெம்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி நம்ம சென்சார், டிரான்ஸ்யூசர்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ், கியர்ஸு, பம்ப்ஸு, ஸ்விட்சஸ்ன்னு நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். மெம்ஸை பற்றி இன்னும் கிளியராக புரிஞ்சிக்கணும்னா இந்த டயக்ராமை பாருங்கள். இதில் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட், மெக்கானிக்கல் காம்போனன்ட் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட், இதை மூணும் கம்பைன் பண்ண தான் மெம் சென்சர்னு சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்டில் இவ்வளோ பண்ண முடியும், மெக்கானிக்கல் காம்போனன்ட்டில் இவ்வளோ செய்ய முடியும், எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்டில் இவ்வளோ பண்ண முடியும். இது எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுற சிஸ்டமை தான் மெம் சென்சர்னு சொல்கிறோம். மெம்ஸில் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ், அதாவது கெப்பாசிட்டர், இன்சுலேட்டர், இதை மட்டும் ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகலை. மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸு, கியர்ஸ், பேரிங், ஸ்ப்ரிங்ஸ், இதை ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கும் மெம்ஸ் வந்து யூஸ் ஆகுது. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐசி டெக்னாலஜி, அதை யூஸ் பண்ணி கண்டக்டர், இன்சுலேட்டர், டயோட்ஸ் அண்ட் டிரான்சிஸ்டர், இதை மட்டும் தான் நம்மளால் ஃபேப்ரிகேட் பண்ண முடியும். இப்போது மெம்ஸ் வந்ததுக்கப்புறம் போத் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இந்த ரெண்டு காம்போனன்ட்ஸையும் இந்த சிங்கிள் சிலிகான் சப்ஸ்டேட்டில் நம்மளால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ், பேசிவ் காம்போனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ். மெம் சென்சார் ஏன் யூஸ் பண்ணுறாங்க? டுடே பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஒரு டிஜிட்டல் ஆர்கனைசேஷனாக மாறிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம டிஜிட்டல் அண்டு அனலாக் இந்த ரெண்டு டைப்லேயும் நமக்கு வந்து அவுட்புட்ஸ் கிடைக்குது. இண்டஸ்ட்ரீஸில் மேக்ஸிமம் அனலாகில் கிடைக்கும், டிஜிட்டலில் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக டிஜிட்டலாக கம்ப்யூட்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணணும். இதுக்காக தான் மெம் சென்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மெம் சென்சரில் ஃபிசிக்கல் குவான்டிட்டி லைக் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அதெல்லாம் சென்ஸ் பண்ணுற எலமெண்ட் இதில் வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக இது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இது இல்லாமல் ஆம்பிளிஃபயர்ஸ், ஃபில்டர், ஏடிசி காம்பினேஷன் எல்லாமே வந்து இன்பில்டாக இருக்கிறது தான் இந்த மெம் சென்சர். இந்த டைப்ஸ் சென்சர்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுற மெம்ஸ் டெக்னாலஜியை இப்போ வந்து நம்ம மைக்ரோ மிஷின்டு மைக்ரோ சென்சார் ஆர் மெம்ஸ் சென்சார்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெம் சென்சர். மீம் சென்சார்ன்றது எல்லா பிளேஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு மாடர்ன் கார், அந்த மாடர்ன் காரில் எந்தெந்த டைப் மீம் சென்சார்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சலரோமீட்டர் ஃபார் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஏர் பேக் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் இனிஷியல் மெஷர்மெண்ட் யூனிட் ஆர் ஐஎம்யூ, தேர் காம்பினேஷன் ஆஃப் மெம்ஸ் ஆக்சலரோமீட்டர் அண்ட் மெம்ஸ் கைரோஸ்கோப் ஃபார் மெஷரிங் யா அண்ட் பிச் அண்ட் ரோல்ஸ் ஆஃப் ஆட்டோனமஸ் டிரைவிங். அதுக்கப்புறம் மேக்னோமீட்டர் ஃபார் டைரக்ஷன் யூஸ்ட் இன் நேவிகேஷன். அதுக்கப்புறம் ப்ரெஷர் அண்டு இனிஷியல் சென்சர் ஃபார் பிரேக்கிங் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் ப்ரெஷர் சென்சர், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ஏர் ஃப்ளோ சென்சர், ஏர் இன்டேக் மானிட்டரிங். அதுக்கப்புறம் ஃபியூல் சென்சர், ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் இம்பேக்ட் அண்டு கிராஷ் சென்சர், இம்பேக்ட் டெடெக்ஷன் அண்ட் ஏர் பேக் டெவலப்மெண்ட். மெம்ஸ் மைக்ரோஸ்கோப் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன். டெம்பரேச்சர் சென்சர் ஃபார் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் அண்ட் இன்ஜின் டெம்பரேச்சர் மானிட்டரிங். இது மாதிரி எல்லா பிளேஸ்லையும் ஒரு மாடர்ன் காரில் இப்படிலாம் வந்து ஒரு மெம் சென்சர் வந்து யூஸ் ஆகுது. அப்ளிகேஷன்ஸ், மெம் சென்சரை ரோபோட், கிரிப்பர்ஸ் அண்ட் கார் ஆட்டோமேட்டிக்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. மாடர்ன் இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ், கலர் ப்ராஜெக்ட்ஸ், டிஸ்பிளே சிஸ்டம்ஸ், கிளாக்ஸ், ஸ்கேனிங் எக்யூப்மெண்ட்ஸ், அதுலேயும் வந்து மெம் சென்சர் யூஸ் ஆகுது. இதுக்கும் மேலே ஹெலிகாப்டர்ஸ், ஏர்கிராஃப்ட், ட்ரோன்ஸு, ஷிப்ஸு, இது எல்லாத்துலேயும் மெம் சென்சர் வந்து யூஸ் பண்ணுறோம். காமனாக எந்த அப்ளிகேஷன்ஸில் மெம் சென்சர் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமொபைல், அதுக்கப்புறம் கெமிக்கல் அண்டு பேராமெடிக்கல், அதுக்கப்புறம் ஏர்கிராஃப்ட், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ், ஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல், என்விரான்மெண்டல் அண்ட் ஹெல்த் சயின்சஸ், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன், கன்சியூமர் ப்ராடக்ட். இந்த எல்லா டிவிஷன்ஸ்லேயும் மெம் சென்சர் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகுது. இதோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒர்க் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம மெம் சென்சர்ன்றது ஒரு நியூ டெக்னாலஜியை பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு நியூ டாபிக் போடணும்னா உங்கள் கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் நீங்கள் போடுற டைட்டிலுக்கு நாங்கள் வீடியோ போடுறதுக்கும் ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.